ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாந்தாஸ் அடுக்கலை. சாந்தாஸ் அடுக்கலையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, டீ டைம் ஸ்நாக்ஸ் கார சேவ். குயிக்காக 10 மினிட்ஸில் நம்ம வந்து இந்த கார சேவ் செய்யலாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம சீக்கிரமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங்கில் வந்து டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் இதை நம்ம செய்ய முடியும். முதல்ல வந்து நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப் அளவில் 2 கப்பு பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். இது நான் வீட்லேயே மிக்சியில் அரைச்சது, பவுடர் பண்ணது. நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இந்த மிளகுத்தூள் காரமும் அந்த கடலை மாவு பச்சரிசி கூட செய்யுமோ அது அந்த காரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகுத்தூள் மட்டும் போதும். சில டைம் நம்ம இது கூடவே வந்து காஞ்ச மிளகாய் போடுறதா இருந்தால் அது கூட தட்டி போடலாம். நான் இன்றைக்கி மிளகுத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காரம் நல்லா அந்த மாவில் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தேவையான அளவு ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது மாவு. தேவையான பதத்துக்கு அந்த முறுக்கு பதமும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கூட பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு முறுக்கு பதம்தான் இது. ஆனால் முறுக்குக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் திக்காக நம்ம பிசைவோம். இது அதை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். இது இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப திக்காக பிசைய வேண்டாம். இப்போ இது வந்து நான் முறுக்கச்சு வந்து அந்த ரவுண்டாக இருக்கிற முறுக்கச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம முறுக்கு இதில் புளியறதில் வந்து நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சாதான் முறுக்கு அச்சிலேருந்து நம்ம புளியும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் தான் செய்கிறேன். அதனால் நிறைய ஆயில் ஊற்றி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக நான் மாவு போட்டு பார்த்தேன், சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே புளிஞ்சு ஊற்றி இது பண்ணிடலாம். முறுக்கு புளிஞ்சிடலாம். ஸ்டவ் வந்து நம்ம ஹைலேயே வச்சுக்கலாம். இப்போ அது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருந்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு வெந்துடும். நம்ம ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டோம்னா எண்ணெய் ஹீட் குறைஞ்சிரும். அந்த ஹீட்லேயே நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக இதை நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம்.
இது நம்ம செஞ்சு கூட எடுத்து வைக்கலாம். ரொம்ப நாள் வரும். பாருங்க நல்ல மொறுமொறுன்னு வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவுலாம் நம்ம இதை பேலன்ஸ் மாவையும் நம்ம இதிலே புழிஞ்சு எல்லாத்தையுமே செஞ்சிடலாம். இது ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டப்படாமல் வந்து நம்ம இப்போ முறுக்கு பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சிருந்தோன்னா இந்த முறுக்கு அச்சில் வந்து நம்மளால் புளியவே முடியாது. ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். நான் சொன்ன பதத்துக்கு கொஞ்சம் இலங்கின பதத்துலேயே நீங்கள் பிசைஞ்சிருந்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்துடுச்சு. பாருங்கள் ஈஸியாக நம்ம அந்த முறுக்கு அச்சில் வந்து புளிய முடியும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாவோ இல்லை நம்ம மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட இது தான். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நார்மலாக நிறைய பேர் வந்து கடலை மாவு நிறைய போடுவாங்க. பட் நான் வந்து கடலை மாவு கம்மியாக தான் போடுவேன். பச்சரிசிக்கு அதிகமாக போடுவேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு முறுக்கு மாதிரி நல்லாயிருக்கும். கடலை மாவு கம்மியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் நார்மலாக குழந்தைங்களுக்கு கடலை மாவு கம்மியாக போடுவேன். பச்சரிசி மாவு வந்து நம்ம வீட்லேயே வந்து எப்போவுமே ரெடி பண்ணி வீட்டில் வச்சுருந்தோன்னா எப்போ அரிசி ஊற போட்டு அது ஒரு அந்த ப்ரிப்ரேஷன் நான் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த இது ரெடி பண்ணி நம்ம வறுத்து வீட்லேயே வச்சுருந்தோன்னா பச்சரிசி மாவு எப்போ நமக்கு பசங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்ம கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் முடிஞ்சிச்சு. இவ்வளோதான். நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.